வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன் பைசா எப்படி சேவ் பண்ணுறது, எதனால் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருந்தேன். அதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன், அதில் தப்பு இருந்துச்சாலும் நீங்கள் கீழே மெசேஜ் பண்ணலாம். ஓகே, அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஐபினா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குது, ஷேர்லேயும் இருக்குது. நம்ம மியூச்சுவல் ஃபண்டு மற்றி மட்டும் பார்க்கலாம். இது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ அது வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது, ஒன்று வந்து நார்மல் எஸ்ஐபி, இன்னொன்று வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி. நார்மல் எஸ்ஐபினா இது வந்து நம்மக்கிட்ட இப்போது நம்ம ஒரு சேலரி பர்சனோ இல்லை வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து நம்மளால் 1000 ரூபாவோ இல்லை 2000 ரூபாவோ நம்மளால் முடியும்னு நினச்சிங்கன்னா அது நம்ம பண்ணிட்டோம். இது வந்து கண்டினியூ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து மெனுவலாக சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா அது 1000 ரூபா தானே, 1000 ரூபா வந்து மந்த்லி கட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஸ்டெப் அப் எஸ்ஐபினா இது வந்து நீங்கள் 6 மந்த் இல்லைன்னா 1 இயருக்கு 10%, அதான் வந்து 1000 ரூபானா 100 ரூபா அதிகமாக்கலாம். அதான் நம்ம சேலரி வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை மாற்றி ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு பண்ணும்போது லாங் டைமில் வந்து எஸ்ஐபிக்கும் இதுக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நம்ம வந்து லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதேமாதிரி ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் இந்த எஸ்ஐபியில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா எஸ்ஐபினா என்ன, இது வந்து நம்ம அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிட்டோன்னா ஆட்டோபேயில் வச்சிட்டிங்கன்னா தானாக வந்து கட் ஆகிட்டே இருக்கும். நம்ம தான் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா ஒரு ஒரு முறை வந்து இட் பண்ணும் போதும் 300 ரூபா வந்து நம்மக்கிட்ட வந்து எடுப்பாங்க. இது ஓகேங்களா, உங்களால் எவ்வளோ முடியுமோ 100, 500, 1000 இதுமாரி வந்து லாங் டைமில் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதான் வட்டிக்கு வட்டி அதுமாரி வரும். அதான் வந்து ஷார்ட் டைமில் பார்க்கும்போது அதில் வந்து ரொம்ப நெகட்டிவாக தெரியும், லாங் டைமில் பண்ணும்போது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். கோல் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் வந்தால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. கோல்னால் ஒரு வீடு வாங்கணும், இல்லைனா பசங்க படிப்புக்காக, இல்லைனா கார், இல்லைனா பென்ஷன் பிளான் வந்து நம்ம பண்ணுறோம். அதுமாதிரி ஏதாச்சும் ஒரு கோல் வச்சு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதை அப்போ தான் தெரியும் நம்ம எதை நோக்கி போகணும், எதனால் நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், அது வந்து நம்ம முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரியும் நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவுட் ஆகணுமா இல்லை இங்கேயே இருக்கணுமா இல்லை நம்ம கோல் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கோல் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணிங்க, என்ன கோல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்கு. இது எதுவானாலும் இருக்கலாம், லேண்ட் வாங்குறதா கூட இல்லை டூ வீலர் வாங்குறது, ஏதோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துக்குங்க. கோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி தான், எஸ்ஐபி மட்டும் இருக்குல்ல லம்சமும் இருக்குது. இப்போ எஸ்ஐபி பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், செக்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போது லார்ஜ் கேப்னா மியூச்சுவல் ஃபண்ட்லனா ரிஸ்க் இருக்கும், நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் லார்ஜ் கேப் பற்றி மட்டும் இப்போ பார்க்கலாம். லார்ஜ் கேப்னா நிஃப்டி 50-ல நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, தெரியும் நிஃப்டி 50-ல 50 ஸ்டாக்கில் இருக்குதுல்ல அதில் மட்டும்தான் இந்த லார்ஜ் கேப் வந்து பண்ணணும். இதில் வந்து ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து ரிஸ்க்லேயும் கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கும், ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியாக வரும். லாங் டைமில் போகும்போது மினிமம் 10-12% வரைக்கும் வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாராச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தினா தெரியும், ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு, இதை பற்றி மியூச்சுவல் ஃபண்டு பற்றி எதுவும் தெரியாதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்கும். நீங்கள் போனீங்கனாவே தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா கம்பெனியும் வச்சிருக்கு. நீங்கள் செக் பண்ணுங்கள் யூடியூப்பில் பாருங்கள், இல்லைனா யூடியூப்பில் பார்க்கலாம், இல்லைனா ஏதோ குரோ ஆப் எதுவும் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அதில் இருக்கும். நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்னான்னு சொல்லிட்டு நான் அதை பற்றியும் போடுறேன். ஓகேங்களா, நான் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு அதை பற்றி சொல்லவே இல்லை, ஒன்லி எஸ்ஐபி மற்ற சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படி நம்ம ரிஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுனா ஒரு பர்சனோட ஏஜ் வந்து 25 இயர்ஸ் அப்படின்னா அது வந்து 100-25 நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். 100 அது வந்து ஏஜ் மைனஸ் பண்ணனா 75%, நம்ம 100 ரூபா வந்து 75% நம்ம எடுக்கலாம். ஒருத்தர் வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் 75% வந்து அது 75 ரூபா வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது வந்து ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இதோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவிட்டின்னு இருக்கும்,
ஈக்விட்டி ஃபண்ட்னு இருக்குது, அதில் எடுக்கணும் ரிஸ்க்கு 75. அதில் தான் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணுற அளவுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும். ஓகேங்களா, இதை பார்த்துக்குங்க. இதுதான் ஃபார்முலா. 100லேருந்து நம்ம ஏஜுக்கு மைனஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஃபண்டில் போனாலும் லாங் டைமில் ஸ்டே பண்ணும்போது மட்டும்தான் நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஒன் டைப் ஆஃப் லார்ஜ் கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப் ஃபண்டுனா என்னென்னா நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குல்ல, நிஃப்டி ஃபிஃப்டி இல்லைன்னா சென்செக்ஸ், அதில் இருக்கிற 50 இந்தியாவிலேயே நல்ல ஃபஸ்ட்டு 1லேருந்து 50க்குள்ளே இருக்கிற ஃபண்டில் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம போடுற பைசாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது, அது வந்து லார்ஜ் கேப் இல்லைனா ப்ளூ சிப் ஃபண்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, லார்ஜ் கேப் தான் ப்ளூ சிப்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்னென்ன பேரில் அதுமாரி இருக்குன்னா ஆக்சஸ் ப்ளூ சிப், இதில் தான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 8% இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வரும், ஒரு முறை அரிசி விலையேறும், ஒரு முறை வந்து கோதுமையோட விலையேறும், ஒரு டைம் காயோட விலையேறும், ஒரு முறை வந்து பெட்ரோல் விலை, அது மாதிரி வந்து சைக்கிள் வந்துட்டே இருக்கும். எல்லா டைமும் எல்லாம் ஒன்றா ஏறாது. அதேமாதிரி தான் ஒரு முறை வந்து ப்ளூ சிப் போகும். அதனால் வந்து இது ஏற்ற இறக்கு வந்து நேரத்தாக இருக்கும். மினிமம் வந்து 5 வருஷமோ மேக்ஸிமம் வந்து இது வந்து ஒருத்தருக்கு வேரியேஷன் ஆகலாம். ஒருத்தர் இப்போ 10 இருக்கலாம், 12 இருக்கலாம். நம்ம எந்த டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பொறுத்து தான். எஸ்ஐபி வந்து நம்ம எஸ்ஐபினா எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் ரூபி கேஷ் ஆவரேஜ் தான். அதான் வந்து நம்ம இப்போ 10 ரூபாய் இருக்கும்போது வாங்குகிறோம். என்ஏவி என்ஏவினா என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, ஓகே. அதனால் வந்து நம்ம 50 ரூபாய் இருக்கும்போது ஷேர் வாங்குவோம், 100 ரூபாய் இருக்கும்போது ஷேர் வாங்குவோம், திரும்ப 40 ரூபாய் இருக்கும்போது வாங்குவோம். அதுமாரி வாங்கிக்கினே போகும்போது நம்மளை வந்து ஆவரேஜில் வரும்போது நல்லா லாபம் கிடைக்கும். எஸ்ஐபி வந்து நீங்கள் எப்போ உங்கள்கிட்ட பேசா இருக்கோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உட்காந்து இதுக்கெல்லாம் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.